பண்ணி. தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிரான்ஸ்ஃபர் விண்டோ மூலம் முக்கியமான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ஒருவருக்கு ராஜஸ்தான் அணி குறிவைத்து இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. 2021 IPL தொடருக்கான டிரான்ஸ்ஃபர் விண்டோ நேற்று திறக்கப்பட்டது. May 9 வரை இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ அமலில் இருக்கும். இதன் மூலம் ஒரு அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் வீரரை இன்னொரு அணிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். ஒரு அணியில் 3 போட்டிக்கும் குறைவான போட்டிகளில் மட்டுமே ஆடியுள்ள வீரருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ வாய்ப்பு அளிக்கப்படும். ஒரு அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் பெஞ்சில் இருக்கும் வீரரை வேறு அணிக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். உதாரணமாக மும்பை அணியில் கிறிஸ்டலின் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார். இவர் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே ஆடினார். இவரை வேறு ஒரு அணி டிரான்ஸ்ஃபர் மூலம் பெற முடியும். அந்த வகையில் தற்போது ராஜஸ்தான் அணி முக்கியமான வீரர்களை டிரான்ஸ்ஃபர் மூலம் பெறும் திட்டத்தில் உள்ளது. அதன் ஒரு கட்டமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரரை அந்த அணி குறிவைத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கும் மிச்சல் சானரை தான் அந்த அணி குறிவைத்துள்ளதாம். ராஜஸ்தான் அணியில் வெளிநாட்டு வீரர்கள் 4 பேர் மட்டுமே உள்ளனர். நல்ல வெளிநாட்டு ஆல்ரவுண்டர்கள் அந்த அணியில் இல்லை. இதனால் மிச்சல் சானரை ராஜஸ்தான் அணி குறிவைத்துள்ளது. ஆனால் மிச்சல் சானரை அனுப்பும் எண்ணம் தோனிக்கு இல்லை என்கிறார்கள். மொயின் அலி காயமடைந்துள்ள நிலையில் மிச்சல் சானர் முக்கியத்துவம் பெறுகிறார். இதனால் அவரை டிரான்ஸ்ஃபர் செய்யும் திட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.